Hi friends, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு உலந்தங்கஞ்சி ரெசிபி வந்து பார்க்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அதுக்கு முதல்ல நான் உலந்த வந்து ஊற வச்சிக்கிறேன். அது கூடவே பாதாமும் சேர்த்து ஊற வச்சிக்கிறேன். பாதாம்ல விட்டமின் ஈ இருக்கிறதுனால ரொம்பவே வந்து நல்லது. சோ குழந்தைங்க சாப்பிறாங்கனா கண்டிப்பா நீங்க வந்து இத சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஊர்னதுக்கு அப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட பாதாம் கேஷ்யூ நட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லனா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இன்னொரு panல வந்து ghee விட்டுட்டு ஒரு பட்டை இலை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூடவே மேலே வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்க மிக்ஸிங் வந்து கலந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து கை எடுக்காமல் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கட்டி விட்டுரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கட்டி பட்டுருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து கலக்குங்க. ரொம்பவே வந்து சூப்பராக வரும். ஸோ கை எடுக்காமல் கலந்துக்கப்புறம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிடணும். அதனால கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்ஸ்லாம் எடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா மில்க் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா லூஸாக வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.